புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்ணை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் ஒழுங்காக தெரியல, மாலைக்கண் வியாதி, கண்ணில் பொறை இருக்குது, இந்த மாதிரி கண்ணில் எரிச்சல் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எதாக இருந்தாலும் சரிங்க, கண்ணை ஒழுங்காக வைத்துக்கொள்வதற்கு நாம் சில டிப்ஸ் பார்க்கலாம். கண்ணை கழுவுறதுக்குன்னு ஒரு டப்பா விற்குது, கண் குவளைன்னு பேர். இது வந்து அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில், இயற்கை வைத்தியம் சம்மந்தப்பட்ட கடைகளில், சென்டர்களில் கிடைக்கும். தேடி பாருங்கள், இது ஒரு குவளை. இந்த குவளையில் சாதாரண தண்ணி, சாதாரண தண்ணினா குளோரின் கலக்காத, கெமிக்கல் இருக்காத, சாதாரண குடிக்கிற தண்ணி இருக்கீங்களா வீட்டில், சாதாரண தண்ணி, கொதிக்கலாம் கூடாது, சாதாரண தண்ணி, சாதாரண தண்ணியை நிறைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த குவளை எடுத்து கண்ணுக்கிட்ட வச்சு, கண்ணுக்குள்ளே வச்சு கரெக்டாக கண்ணு சைஸுக்கு இருக்கும், உள்ளே வச்சுட்டு கண்ணை முழிச்சு 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 பார்க்கணும். பார்த்து முடிச்சோன்னே அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு புதுசாக மறுபடியும் வேறு தண்ணி எடுத்து இந்த கண்ணுக்கிட்ட வச்சு மறுபடியும் மறுபடியும் முழிச்சு 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 பார்க்கணும். இதாங்க முறை. சரி, இந்த மாதிரி இந்த குவளையை வச்சு கண்ணை கழுவுனா என்ன லாபம் அப்படின்னு கேட்பீங்க. கண்ணை ஆக்சுவலாக நம்ம கழுவ வேண்டிய அவசியமே இல்லைங்க, தண்ணி எப்பவுமே கழுவிட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்ணில் பாருங்கள், லேசாக தூசு போட்டால் போதும், உடனே தண்ணி ஊற்றும். அப்போ கண்ணு வந்து கழுவிட்டு தான் இருக்குது, இயற்கையாகவே உடம்பே கழுவுது இல்லையா, அப்புறம் எது கழுவுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கழுவுறது இல்லை, சொல்லும் பொழுது கழுவுறதுன்னு சொல்லிக்கிறோம், உண்மையிலே நடக்குதுன்னா தண்ணியில் உள்ள பிராணனை கண் உரிகிறது. தண்ணி கண்ணு வந்து குழு குழுன்னு ஆகுது, கண்ணில் இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் உள்ள பிராணனெல்லாம் உறிஞ்செடுக்கும், சத்துக்கள் எடுக்கும், அதுக்கு ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது சும்மா ஒரு கண்ணை கழுவணும் அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு குவளை. ஒரு வேலை வாங்கிட்டு போகிறீங்க, காணாமல் போயிடுச்சு, ஐயோ காணாமல் போயிடுச்சே, இனிமேல் எப்படி பண்ணுறது, அப்படியெல்லாம் ஒன்று யோசிக்க வேண்டாம். சாதாரணமாக குளிக்கும் பொழுது பக்கெட்டில் தண்ணி இருக்கும் இல்லையா, அப்போது அந்த தண்ணி பக்கெட் தண்ணியில் அப்படியே முகத்தை கொண்டது உள்ளே நுழைச்சிடணும். முகத்தை விட்டுட்டு ரெண்டு கண்ணால் முழிச்சு முழிச்சு பார்த்தோம்னா அந்த தண்ணி கண்ணில் படுமா, போதும் இல்லையா, கையிலிங்க இந்த ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ கையில் அப்படி தண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு அப்படி முழிச்சு முழிச்சு பார்க்கலாம். இவருங்க கண்ணு கழுவுறது இன்னமும் சொல்லும்பொழுது இன்னும் சாதாரண விஷயம் அப்படின் மாதிரி இருக்கும், கழுவி பாருங்கள், கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குது, கண்ணுக்கும் பித்தப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது. கண்ணுடைய படம் வரைஞ்சி பாருங்கள், அது லிவர் மாதிரியே இருக்கும், லிவர் கெட்டு போனால் கண்ணு கெட்டு போகும், கண்ணு கெட்டு போனால் லிவர் கெட்டு போகும். இந்த பித்தப்பையில் கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பித்தப்பை கல் கண்ணை கழுவுனா சரியாக போயிடும். ஆமாங்க, இவருங்க கண்ணுக்கும் பித்தப்பைக்கும் லிவருக்கும் அதாவது கல்லீரலுக்கும் கோபத்துக்கும் புளிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ கண்ணை கழுவுவது மூலியமாக நாம் கோபம் வராதுங்க, நீங்கள் கண்ணை கழுவி பாருங்களேன் அடிக்கடி, கோபமே வராது, கூலிங்காக இருப்போம். எனவே இந்த கண் கழுவும் குவளையை வாங்கி இல்லை பக்கெட்டில் இல்லை கையில் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை காலையில் சாயந்தரம் முகத்தை கழுவுறோம் இல்லையா, அந்த டைமில் கண்ணையும் கழுவுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சின்ன குவளையில் கழுவும் போது கொஞ்சம்தான் நமக்கு சக்தி கிடைக்கும், பவர் கிடைக்கும், பிராணம் கிடைக்கும். நீங்கள் பக்கெட்டுக்குள்ளேயே தலையை விட்டுருங்க, பக்கெட்டில் இருக்கிற எல்லா தண்ணியும் பிராணமும் கிடைக்கும். எனவே கண்ணை நாம் தினமும் இரண்டு முறை கழுவுவோம், அதன் மூலியமாக கண்ணை தூய்மையாக வைத்து கண்ணுக்கு சக்தி கொடுத்து கல்லீரலை சுத்தம் செய்து நம் உடம்பில் உள்ள குப்பைகளை அகற்றி பித்தப்பையில் கல்லெல்லாம் கரைச்சி நாம் கோபம் இல்லாமல் நிம்மதியாக கூலிங்காக வாழலாம். அடுத்தது இந்த கண் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணை நம்ம குணப்படுத்தணும்னா ஒரு சிம்பிள் ஐடியா இருக்குது, கண்ணை சிமிட்டுறதுங்க, மாதிரி பிளிங்க் பண்ணுறது. கண்ணை சிமிட்னா கண் குணமாயிருங்க, கண்ணில் எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிரும். உண்மையிலேயே நாமெல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை கண்ணை சிமிட்டணும் கணக்கு இருக்குது, சிமிட்டிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஆகுது, சிமிட்டுறதே இல்லையா, அப்போ தான் கண்ணு கெட்டு போகும். யாரெல்லாம் கண்ணை ஒழுங்காக சிமிட்டுறீங்களோ கண்ணில் எந்த வியாதி வராது. எப்பொழுது கண் சிமிட்டுவதை நிறுத்திக்கிறோமோ அப்பொழுது அது வியாதி வரும். எப்போங்க கண் சிமிட்டுறதை நிறுத்துவோம், இந்த டிவி பார்த்துட்டே இருக்கும் பொழுது, லேப்டாப் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, கேம் விளையாடும் பொழுது, இல்லை மனசில் கவலை வந்து எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அப்போ பாருங்கள் கண்ணே சிமிட்ட மாட்டோம்.
அப்போ தான் கண்ணுக்கு வியாதி வரும். அதனால் யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் கண்ணு ஒழுங்காக தெரிலன்னு சொல்கிறீங்களோ, யார் கண்ணா கண்ணுனா கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கோ, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, கண்ணை அடிக்கடி சிமிட்டுங்க, சரியாக போயிடும். கண் சிமிட்டுறது தான் கண்ணுக்கு மருந்து. உதாரணத்துக்கு இப்போ கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வேலை, ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு, ஓ நம்ம கண் வந்து கெட்டு போயிருக்குது, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, கண்டிப்பாக கண்ணை சிமிட்டிருக்க மாட்டீங்க. சாதாரணமாக கம்ப்யூட்டர் பார்க்காம சாதாரணமாக யதார்த்தமாக உட்காந்துருந்தோம்னா ஒரு ஆமாம் 100 முறை சிமிட்டிருப்பேங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு 5 முறை தான் சிமிட்டிருப்போம். அப்போ என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா, உடனே என்ன பண்ணணும், கண்ணை 1 நிமிஷம் சிமிட்டணும். சரி, கம்ப்யூட்டரே பார்த்து சிமிட்டாமல் அந்த பக்கமாக திரும்பி வரங்க இப்படி சிமிட்டுங்க, வரங்க இப்படி முன்னால் இருக்கிற காட்சி மறைஞ்சு முறைன்னு தெரியணும், அந்த மாதிரி சிமிட்டணும். கம்ப்யூட்டரே பார்த்து சிமிட்டாமல் அந்த பக்கம் திரும்பி சிமிட்டுங்க. ஆனால் அந்த பக்கம் யாராவது இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அந்த சரியாக நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது கண்ணை சிமிட்டுவதே கண்ணுக்கு ரெஃப்ரெஷ், கண்ணை கழுவுவதே கண்ணுக்கு ரெஃப்ரெஷ். அதனால் அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்கள், அடிக்கடி கண்ணை கழுவுங்கள். இது ரெண்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமது கண் தூய்மையாக இருக்கும், அப்போ பவர் ஜாஸ்தியாகிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல கண்ணாடி மாட்டியிருப்பீங்க இல்லையா, நான் இப்போ சொல்கிற மாதிரி கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை கழுவிட்டே இருங்க. உதாரணத்துக்கு +4 இருக்குது, கொஞ்ச நாள் செஞ்சுட்டே வாங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் கண்ணாடி வந்து மங்களாக இருக்கும், உங்கள் கண்ணாடி பார்க்க முடியாது. நீங்கள் உடனே ஓடி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா +3 வந்துடுச்சு அப்படின்ட்டு பவர் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க, இயற்கை வைத்தியமெல்லாம் பண்ணிங்கன்னா கண் குணமாகும், அப்போ கண்ணாடி மங்களாகும். புது கண்ணாடி மாற்றணும், அது பவர் கம்மியாக இருக்கும். ஒரு 4 முறை மாற்றுங்க, அப்புறம் கண்ணாடியும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கண்ணை கழுவுவோம், கண்ணை சிமிட்டுவோம், கண்ணை தூய்மையாக வைத்துக்கொள்வோம். நாம் நல்ல கண்ணோடு, கண்ணாடி இல்லாத ஒரு கண்ணோடு, தெளிவான பார்வையோடு வாழ்ந்து நாம் இயற்கை முறையில் மருந்தில்லாத வைத்தியத்தை நாம் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துவோம்.